அலிபாபாவும் 40 திருடர்களும். ஒரு கிராமத்தில் அலிபாபாவும் அவரது அண்ணன் காசிம் இருவரும் ஒன்றாக வாழ்ந்து வந்தார்கள். மூத்த சகோதரர் காசிம் மிகவும் பேராசை கொண்டவர். தந்தையின் மரணத்திற்கு பிறகு காசிம் அலிபாபாவிடம், நீ வீட்டை விட்டு வெளியேறும்படி சொல்லிவிட்டார். அதனால் அலிபாபா அண்ணன் சொன்ன வார்த்தைக்கு மறுபேச்சு பேசாமல் குடும்பத்துடன் வெளியேறினார். அலிபாபா தனது குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக மரங்களை வெட்டி விறகாக்கி சம்பாதிக்க ஆரம்பித்தார். தினமும் மரங்களை வெட்டுவதற்காக காட்டிற்கு செல்ல ஆரம்பித்தார். ஒரு நாள் எப்பொழுதும் போல காட்டில் விறகுகளை வெட்டி கொண்டு இருந்தார். அந்த சமயத்தில் அலிபாபாவின் காதில் குதிரைகள் வரும் சத்தம் கேட்டது. அனைவரும் திருடர்கள் என்பதை அறிந்து கொண்ட அலிபாபா தன்னை நோக்கித்தான் வருகிறார்கள் என்பது தெரிந்தவுடன் அவர்களிடமிருந்து தப்பிக்க ஒரு மரத்தின் மீது ஏறி ஒளிந்து கொண்டார். அலிபாபா மறைந்திருந்த மரத்தின் கீழ் அனைவரும் நின்றனர். அந்த மரத்தின் எதிரே ஒரு பெரிய பாறை இருந்தது. அலிபாபாவின் ஆர்வம் அங்கு எத்தனை திருடர்கள் என்பதுதான். உடனே என்ன ஆரம்பித்தார், அங்கு 40 பேர் இருந்தனர். அவர்கள் அனைவரின் முதுகிலும் கனமான மூட்டைகள் இருந்தன. திருடர்களின் தலைவன் குதிரையில் இருந்து இறங்கி பெரிய பாறையின் அருகில் சென்று திறந்திடு சீசே, திறந்திடு சீசே என்று சொல்ல ஆரம்பித்தான். அடுத்த சில நொடிகளில் அந்த பெரிய பாறை திறக்க ஆரம்பித்தது. அலிபாபாவின் கண்களால் இதை நம்பவே முடியவில்லை, என்ன நடக்கிறது என்று. பெரிய பாறை நகர்ந்ததும் உள்ளே ஒரு இருண்ட குகை தெரிந்தது. அனைத்து திருடர்களும் உள்ளே சென்றதும் பாறை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து குகை மூடியது. இதை பார்த்த அலிபாபாவிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அங்கு என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருந்தார். பாறை மீண்டும் திறக்க ஆரம்பித்தது. அனைத்து திருடர்களும் கொண்டு வந்த கனமான மூட்டைகளை குகைக்குள் வைத்துவிட்டு வெறுங்கையுடன் வெளியே வந்தார்கள். பிறகு திருடர்களின் தலைவன் பாறைக்கு முன்னால் சென்று மூடிடு சீசே, மூடிடு சீசே என்று சொன்னான். உடனே பெரிய பாறை மூடத் தொடங்கியது. திருடர்கள் அனைவரும் குதிரைகள் மீது ஏறி வெளியே சென்றனர். அவர்கள் அனைவரும் சென்றதும் அலிபாபா மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்தான். பாறைக்கு அருகில் சென்று திறந்திடு சீசே, திறந்திடு சீசே என்று அலிபாபா சொன்னதும் பாறை திறக்க ஆரம்பித்தது. அலிபாபா குகைக்குள் சென்றான். உள்ளே சென்றதும் அங்கு இருப்பதை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டான். கண்களால் நம்ப முடியாத அளவிற்கு தங்க நாணய குவியல்கள், வைரங்கள் நிறைந்த பானைகள், விலை மதிப்பற்ற கற்கள் மற்றும் அழகான நகைகள் குகை முழுவதும் இருந்தன. உடனே அலிபாபா சிறிது நேரம் யோசித்துவிட்டு, இங்கு இவ்வளவு விலை மதிப்பற்ற பொருள்கள் இருக்கின்றன, நான் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டால் திருடர்களுக்கு தெரியாது, அதனால் அங்கு இருந்த ஒரு பையில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எடுத்துக்கொண்டு குகையில் இருந்து வெளியே வந்தான். பாறையை பார்த்து மூடிடு சீசே, மூடிடு சீசே என்று சொன்னதும் பாறை மூடத் தொடங்கியது. பிறகு கழுதை மீது ஏறி அமர்ந்து எடுத்துக்கொண்ட புதையலையும் வைத்து வீட்டிற்கு சென்றான். இந்த விலை மதிப்பற்ற பொருட்களை தன் மனைவியிடம் காட்டியவுடன் அவள் ஆச்சரியப்பட்டு அசந்து போகிறாள். உடனே அலிபாபாவின் மனைவி அலிபாபாவை பார்த்து, இது என்ன, எங்கிருந்து எடுத்து வந்தீர்கள், யாராவது வீட்டில் திருடினீர்களா என்று கேட்டாள். அலிபாபா என்ன நடந்தது என்பதை பற்றி தன் மனைவியிடம் அனைத்தையும் கூறினான். சரி, எவ்வளவு இருக்கிறது என்று எண்ண ஆரம்பித்தார்கள். அலிபாபா தன் மனைவியை பார்த்து, நிறைய தங்க நாணயங்கள் இருக்கிறது, எண்ணுவதற்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது, நீ என் அண்ணனின் வீட்டிற்கு சென்று தராசு வாங்கி வா என்று மனைவியை அனுப்பி வைத்தான். அலிபாபாவின் மனைவி காசிம் வீட்டிற்கு சென்று தராசு கேட்டாள். அதற்கு காசிம், எதற்காக தராசு கேட்கிறாய் என்று கேட்டான். அரிசி எவ்வளவு இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னாள். காசிமோ ஒரு பேராசை மனிதன். அவர் ஒரு சிறிய அளவிலான பசியை தராசின் அடிப்பகுதியில் ஒட்டி அலிபாபாவின் மனைவியிடம் கொடுத்தார். அலிபாபாவும் அவரது மனைவியும் தங்க நாணயங்கள் எவ்வளவு இருக்கிறது என்று எடை போட்டனர். இருவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அலிபாபா தன் மனைவியை பார்த்து, இதை பார்த்து நீ உணர்ச்சி வசப்படாதே, இப்படி ஒரு விஷயத்தை நம் மக்களுக்கு தெரியப்படுத்த முடியாது, தயவு செய்து இதை ரகசியமாக வைத்துக்கொள் என்று கூறினான். அடுத்த நாள் அலிபாபாவின் மனைவி தராசை எடுத்துக்கொண்டு காசிமிடம் கொடுக்க சென்றாள். ஏற்கனவே காசிம் பசையை ஒட்டியதால் தராசின் அடிப்பகுதியில் தங்க நாணயம் ஒன்று இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். காசிம் இதை பற்றி தன் மனைவியிடம் கூறினார். மனைவியை பார்த்து, நீ என் தம்பியின் வீட்டிற்கு சென்று
தங்க நாணயம் எப்படி கிடைத்தது என்று அறிந்து கொண்டு வா என்று மனைவியை அனுப்பி வைத்தான். காசிமின் மனைவி தராசை காட்டி, இந்த நாணயம் எங்கிருந்து வந்தது? உண்மையை சொல்லுங்கள், இல்லை என்றால் நீங்கள் இருவரும் கைது செய்யப்படுவீர்கள் என்று மிரட்டினாள். அப்பாவி அலிபாபாவும் அவரது மனைவியும் என்ன நடந்தது என்பதை பற்றி அனைத்தையும் சொல்லிவிட்டார்கள். உடனே காசிமின் மனைவி அனைத்தையும் கேட்டுவிட்டு காசிமிடம் சென்று என்ன நடந்தது என்பதை பற்றி அனைத்தையும் கூறினாள். காசிம் அலிபாபாவின் வீட்டிற்கு சென்று அந்த குகை எங்கு இருக்கிறது என்று கேட்டான். அலிபாபா வேறு வழியில்லாமல் அனைத்தையும் கூறினான். காசிமிற்கு குகைக்கு உள்ளே செல்ல பெரிய பாறை திறப்பதற்கும் மூடுவதற்கும் உள்ள மந்திரத்தையும் கூறிவிட்டான். அடுத்த நாள் காலையில் காசிம் கழுதை மேல் அமர்ந்து குகைக்கு சென்றான். கூடவே 6 கழுதைகளையும் அழைத்துச் சென்றான். அங்கு இருக்கும் அனைத்து புதையல்களையும் வீட்டிற்கு எடுத்து வந்துவிட்டால் மிகப்பெரிய செல்வந்தனாகிவிடலாம் என்று 6 கழுதைகளையும் அழைத்துச் சென்றான். ஒரு வழியாக குகைக்கு சென்றடைந்தான். காசிம் அங்கு சென்று பாறைக்கு அருகே நின்று, திறந்திடு சீசே, திறந்திடு சீசே என்று சொன்னான். பாறை திறந்ததும் குகைக்கு உள்ளே சென்றான். உள்ளே சென்றதும் குகை மூடியது. விலை மதிப்புள்ள தங்க நாணயங்களையும் வைடூரியங்களையும் பார்த்தவுடன் அளவற்ற மகிழ்ச்சி கொண்டான். இங்கு இருக்கும் அனைத்தும் என்னுடையது என்று கத்தினான். நான் இனிமேல் மிகப்பெரிய செல்வந்தன் என்று கர்வமடைந்தான். அங்கு இருந்த விலைமதிப்பற்ற பொருட்களையும் ஒன்று சேர்த்து மூட்டைக்குள் வைத்து கட்டினான். குகைக்கு வெளியே செல்லலாம் என்று நினைத்த போது பாறை திறப்பதற்கான மந்திர சொல்லை மறந்தான். காசி முயற்சிகள் செய்து மந்திர சொல் இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ என்று நினைத்து நினைத்து பார்த்தான். ஆனால் கொஞ்சம் கூட ஞாபகம் வரவில்லை. திடீரென குதிரைகளின் சத்தம் கேட்டது. காசிமிற்கு பயம் வர ஆரம்பித்தது. திருடர்கள் குகைக்கு அருகில் வந்ததும் அங்கு கழுதைகள் இருப்பதை பார்த்தனர். அனைவருக்கும் சந்தேகம் வர ஆரம்பித்தது. மந்திர சொல்லை சொல்லி குகைக்கு உள்ளே சென்றனர். அங்கு காசிம் இருப்பதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தனர் அனைவரும். திருடர்களின் தலைவன் காசிமை பார்த்ததும் கையில் வைத்திருந்த வாளை எடுத்து காசிமின் கழுத்தை சீவி கொன்றான். இவன் ஒரு முட்டாள், நாம் சேர்த்து வைத்த புதையலை திருடப் பார்க்கிறான். நல்ல வேலை, நாம் பார்த்ததால் கொன்றுவிட்டோம். இரவு நேரம் ஆகியும் வீட்டிற்கு வராததால் காசிமின் மனைவி கவலையடைந்து அலிபாபாவின் வீட்டிற்கு சென்றாள். உடனே அலிபாபா, அண்ணன் கட்டாயம் குகைக்குத்தான் சென்று இருப்பார், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் சென்று பார்த்து வருகிறேன் என்று கூறி குகைக்கு சென்றான். அலிபாபா குகைக்கு அருகே சென்றான். அங்கு காசிமின் கழுதைகள் நின்று கொண்டு இருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டான். உடனே பாறை அருகே சென்று, திறந்திடு சீசே, திறந்திடு சீசே என்று அலிபாபா சொன்னதும் பாறை திறந்தது. குகைக்கு உள்ளே சென்று பார்த்தால் காசிமை திருடர்களின் தலைவன் கொன்றுவிட்டான். காசிமை முதுகில் சுமந்த வீட்டிற்கு கொண்டு சென்றான். காசிமின் மனைவி கணவனை பார்த்து அழ ஆரம்பித்தாள். அலிபாபா, அலிபாபாவின் மனைவி, காசிமின் மனைவி மூவரும் சேர்ந்து காசிமை அவர்களது வீட்டின் பின்பக்கம் புதைத்து விட்டனர். அடுத்த நாள் திருடர்கள் குகைக்கு திரும்பி வந்து பார்த்தபோது காசிமின் உடல் அங்கு இல்லாமல் இருந்தது அறிந்து அதிர்ச்சி அடைந்தார்கள். ஓ, நம்மை பற்றி அறிந்த இன்னொருவன் இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டார்கள். திருடர்களின் தலைவன் நாம் கண்டிப்பாக இன்னொருவன் எங்கு இருக்கிறான் என்று தெரிந்து அவனை கொன்றுவிட வேண்டும். இல்லை என்றால் நாம் அனைவரும் மாட்டிக்கொள்வோம். ஆதலால் கிராமத்திற்கு சென்று ஒவ்வொரு வீடாக தேடினார்கள். ஒரு திருடன் காசிமின் வீட்டிற்கு சென்றான். அங்கு அவன் மனைவியிடம் விசாரித்ததில் சில நாட்களுக்கு முன்புதான் இறந்தது பற்றி அறிந்து கொண்டான். திருடர்களில் ஒருவர் கிராமத்தில் இருந்த ஒருவரை பார்த்து, காசிமின் உறவினர் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டான். அதற்கு அந்த மனிதர், காசிமிற்கு ஒரு தம்பி ஒருவர் உள்ளார், அவரது பெயர் அலிபாபா. உடனே அந்த திருடன் நம்மை பற்றி தெரிந்த இன்னொருவன் அலிபாபா என்று தெரிந்து கொண்டான். திருடன் குகைக்கு சென்று திருடர்களின் தலைவனுக்கு தெரிவித்தான், காசிமின் தம்பி அலிபாபா என்று. அலிபாபாவிற்கு நாம் பாடம் கற்பிக்க வேண்டும், அது மட்டுமல்லாமல் நாம் அவனை கொன்றுவிட வேண்டும் என்று அனைவரும் முடிவு செய்தார்கள். திருடர்களின் தலைவன் எண்ணெய் வியாபாரி வேஷமிட்டு அலிபாபாவின் வீட்டிற்கு சென்றான். இவன் 40 கழுதைகளையும் 40 பீப்பாய்களையும் வாங்கி சென்றான். ஒரு பீப்பாயில் மட்டும் எண்ணெயை நிரப்பிக்கொண்டான். மீதமுள்ள அனைத்திலும் 39 திருடர்களையும் மறைத்து வைத்து விட்டான். அந்த இரவில் அனைவரும் அலிபாபாவின் வீட்டிற்கு சென்றனர். தலைவன் அலிபாபா வீட்டின் கதவை தட்டினான். அலிபாபா வந்து திறந்ததும் அலிபாபாவை பார்த்து, நான் ஒரு எண்ணெய் வியாபாரி, நான் அடுத்த நகரத்திற்கு செல்ல வேண்டும். இரட்டி விட்டதால் எங்காவது ஒரு வீட்டில் இரவை கழித்து கொண்டு காலையில் செல்லலாம் என்று இருக்கிறேன்.
தயவு செய்து தங்க அனுமதி தாருங்கள் என்று கேட்டான். அலிபாபா சந்தோஷமாக வாருங்கள் உள்ளே என்று அன்புடன் உபசரித்தான். ஆனால் அவனை பார்த்ததிலிருந்தே அலிபாபாவின் மனைவிக்கு சந்தேகமாக இருந்தது. அலிபாபாவின் மனைவி, எனக்கு நீங்கள் பீப்பாயில் இருக்கும் எண்ணெயை காண்பியுங்கள் என்று கூறினாள். ஆனால் அலிபாபா தன் மனைவியை பார்த்து அமைதியாக இரு என்று கூறிவிட்டார். அலிபாபா அனைத்து பீப்பாய்களையும் பின்புறமாக வைக்க சொன்னார். பிறகு உண்ண உணவும் தங்க இடமும் கொடுத்தார். அலிபாபாவின் மனைவி பின்புறமாக சென்றாள். அங்கு இருந்த பீப்பாய்களில் இருந்து சத்தம் வருவதை அறிந்தாள். அதனால் அவள் பீப்பாயை தட்டினாள். அதிலிருந்து திருடனின் சத்தம் கேட்டது. தாக்குவதற்கான நேரமா இது என்று உடனே அலிபாபாவின் மனைவி புரிந்து கொண்டாள். கூர்மையான எண்ணம் கொண்ட அவள் அங்கிருந்த பீப்பாய்களை எண்ணினாள். மொத்தம் 40 இருந்தது. ஒரு பீப்பாயில் மட்டும் எண்ணெய் இருப்பதை புரிந்து கொண்டாள். மீதமிருக்கும் அனைத்து பீப்பாய்களிலும் ஒரு திருடன் இருப்பதை தெரிந்து கொண்டாள். எண்ணெய் வியாபாரியாக வந்திருப்பது திருடர்களின் தலைவன் என்பதையும் அறிந்து கொண்டாள். உடனே அலிபாபாவின் மனைவி சமையலறைக்கு சென்று ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொதிக்க செய்தாள். பிறகு கொதிக்கும் எண்ணெயை எடுத்துக்கொண்டு பின்புறமாக சென்று கொதிக்கும் எண்ணெயை ஒவ்வொரு பீப்பாயில் உள்ள திருடனின் மேல் ஊற்றினாள். பிறகு எப்பொழுதும் போல் அலிபாபாவிடம் வந்து தூங்கிவிட்டாள். இருவரும் தூங்கிய பிறகு திருடர்களின் தலைவன் பின்புறமாக வந்து, நீங்கள் அனைவரும் வெளியே வாருங்கள் என்று கூச்சலிட்டான். ஆனால் பீப்பாயில் இருந்து ஒரு சத்தம் கூட வரவில்லை. சந்தேகமடைந்து பீப்பாயை திறந்து பார்த்தான் திருடர்களின் தலைவன். ஒன்றன் பின் ஒன்றாக அனைத்தையும் திறந்து பார்த்தான். அனைவரும் பீப்பாயில் இறந்து கிடந்தார்கள். தலைவனுக்கு ஒன்றும் புரியாமல் தலை சுற்ற ஆரம்பித்தது. தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அங்கிருந்து ஓட்டமாக ஓடினான். அடுத்த நாள் காலையில் நடந்தவற்றை அலிபாபாவிடம் கூறினாள். அலிபாபா அவளுடைய புத்தி கூர்மையை பாராட்டினான். தன்னை காப்பாற்றியதற்காக நன்றி தெரிவித்தான். பிறகு இருவரும் சந்தோஷமாக செல்வந்தர்களாக வளமுடன் வாழ்ந்தார்கள். அலிபாபா அண்ட் 40 தீவ்ஸ். ஒன்ஸ் அபான் அ டைம் தேர் வர் டூ பிரதர்ஸ் நேம்ட் அலிபாபா and Qasim. The elder brother Qasim was a greedy man. After their father's death, Qasim asked Alibaba to leave the family house. Poor Alibaba became a woodcutter to support his family. Every day he would go to the forest to cut the trees. One day, as usual, he was cutting logs in the forest. He saw a group of horsemen coming towards him. From their appearance, he could make out that they were thieves. Alibaba climbed over a tree to hide from them. They stopped under the tree where Alibaba was hiding. There was a big rock opposite that tree. Just out of curiosity, Alibaba counted those thieves. There were 40 of them. They were carrying heavy sacks on their back. The leader of the thieves went near the big rock and said, "Open, O Simsim, open." As soon as he said those words, the big rock moved. Alibaba couldn't believe his eyes. The rock was a door to a dark cave. All the thieves entered the cave. The rock moved again and closed the cave. Alibaba was amused. After a while, the rock moved again and all the thieves came out empty-handed. They had left their sacks inside the cave. This time, the leader said, "Close, O Simsim, close." The big rock door closed again. The thieves climbed on their horses and went away. Alibaba climbed down the tree and went near the rock. He said,
Open, O Sim Sim, open. The door opened and Ali Baba entered the cave. He was surprised to see what was inside the cave. He couldn't believe his eyes. There were piles of gold coins, pots full of diamonds, precious stones, and beautiful jewelry. There is so much. If I take some, the thieves won't even notice it. He picked up an empty sack and gathered whatever he could. He came out of the cave and said the magic words, "Close, O Sim Sim, close," to close the rock. He sat on his donkey and went home with a bag full of treasure. He showed it to his wife. His wife was surprised. "What is this? Where did you get it from? Did you rob someone?" Ali Baba told her everything. "Okay, but let's count it." Ali Baba said, "It's difficult to count so many coins. Go to my brother's place and ask him for a weighing scale." His wife went to Qasim and asked him for a weighing scale. "Why do you need the weighing scale?" "I want to weigh some rice." Qasim was a cunning man. He applied a little glue on the bottom of the scale and gave it to Ali Baba's wife. Ali Baba and his wife weighed the gold coins. Both of them were happy. Now they had become rich. Ali Baba said, "Don't get excited. We can't let people know about it. Please keep it a secret." Next day, Ali Baba's wife returned the weighing scale. Qasim found a gold coin which was stuck at the bottom of it. He was shocked. He called his wife and told her, "Go find out. How did my poor brother get gold coins?" She immediately went to Ali Baba's house. She showed them the weighing scale and asked them, "From where did you get the gold coin? Tell me the truth, or else I will have you both arrested." The poor husband and wife had to tell her everything. She ran back and told everything to Qasim. Qasim went to Ali Baba's house and said, "Take me to the cave." Ali Baba had no choice. He told him about the cave and the magic words. Next morning, Qasim sat on his donkey and went near the cave. 6 donkeys were following him, on which he had planned to keep the treasure. Qasim said the magic words, "Open, O Sim Sim, open." The door opened. Qasim went inside and the door closed behind him. He was surprised to see the treasure. "Now all this is going to be mine. I am going to be a rich man." He gathered all he could. He dragged all the sacks to the door, but unfortunately, he forgot the magic words which would open the door. He tried many combinations of words, but in vain. He suddenly heard horses approaching. He was scared. As the thieves reached near the cave, they saw Qasim's donkeys. They got suspicious. They entered the cave and saw Qasim. The leader killed Qasim with a sword. Oh, so he was the fool who was stealing our treasure? When Qasim didn't return home at night, his wife went to Ali Baba to inquire about him. "He must have gone to the cave. Don't worry, I will go and look for him." He went to the cave and saw his brother's donkeys.
Open, O Simsim, open. He went inside the cave and saw that someone had killed his brother. He carried his brother on his back and went home. Kasim's wife started crying. Ali Baba, his wife, and Kasim's wife buried Kasim's body behind their house. The next day, when the thieves returned to their cave, they found Kasim's body missing. They came to know that someone else was also aware about their treasure. The leader said, "We must find out. Who else knows about this place? Go to the village, visit each and every house, and find out who died recently." The thieves visited every house in the village. One of the thieves visited Kasim's house. He found out that Kasim had died recently. The thief asked one of the villagers if Kasim had any close family. The villager said he has a younger brother named Ali Baba and he became rich overnight. He came to know that Ali Baba was the man they were looking for. He went back to the leader and told him everything. They decided to teach Ali Baba a lesson. The leader dressed as an oil merchant and went to the village. He bought 40 donkeys and 40 barrels. He filled one barrel with oil. He asked his men to hide inside the remaining barrels. At night, all of them went to Ali Baba's house. The leader knocked at the door. "I am an oil merchant. I am traveling to another city. But it's too late. I am looking for a place to spend the night." Ali Baba welcomed him, but his wife did not trust that man. She asked him to show the oil, but Ali Baba asked her to remain quiet. He told the leader to keep the oil barrels in the backyard. He offered him food and a place to sleep. Ali Baba's wife was passing by the backyard. She heard some noises from the barrels. She heard someone saying, "Is it the time to attack?" She was a sharp-minded woman. She counted the barrels. They were 40. She realized that only one barrel contains oil and the thieves are hiding in the rest of the barrels. The one who pretends to be the oil merchant must be their leader. She immediately went to the kitchen and boiled lots of oil. Then she went to the backyard and poured the boiling oil in each and every barrel. At midnight, their leader came to the backyard and said, "You all can come out now." But there was no response. He opened one of the barrels and found his man dead. He opened all the barrels one by one. He saw all his men were dead. He was afraid. He ran away from there. Next morning, Ali Baba's wife told him about everything. Ali Baba and his wife threw all the barrels in the well. Ali Baba and his family lived a happy and rich life. Hi, I'm sure you enjoyed watching this video. Please click on the subscribe button to subscribe to our channel and watch more interesting videos.